அனைவருக்கும் வணக்கம். நம்ம கல்விக்குயில் சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறது. இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2, குரூப் 2A, குரூப் 4 போன்ற தேர்வுகளில் கேட்கப்படுகின்ற பொது அறிவு வினாக்களினுடைய வரிசையில் ஒவ்வொரு மாதத்தில் நடைபெறக்கூடிய முக்கிய தினங்கள், முக்கிய நிகழ்வுகள் குறித்து பதிவுகள் ஒவ்வொரு பதிவுகளாக பதிவிட்டுருக்கேன். அந்த வரிசையில் இந்த பதிவில் ஆகஸ்ட் மாதத்தினுடைய முக்கிய தினங்கள் மற்றும் அந்த முக்கிய தினங்களிலே நடைபெறுகின்ற முக்கிய நிகழ்வுகள் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஜனவரி முதலாக ஜூலை வரையிலான அனைத்து மாதங்களுக்குரிய முக்கிய தினங்கள் குறித்த பதிவுகளை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்து பயன்படுத்திக்கோங்க. ஆகஸ்ட் 1, பூமியின் சுற்றுச்சூழல் எல்லை மீறிய தினம், அதாவது எர்த் ஓவர்ஷூட் டே என்று சொல்லக்கூடிய ஒரு நாள் கடைபிடிக்கப்படுகிறது. 2018 பூமியின் சுற்றுச்சூழல் எல்லை மீறிய தினம் ஆகஸ்ட் 1 அன்று ஏற்பட்டது. 1970களிலிருந்து பூமியின் சுற்றுச்சூழல் எல்லை மீறல் அனுசரிப்பு தொடங்கியதிலிருந்து இந்த தினம் இவ்வருடம் சற்று முன்பே நிகழ்ந்துள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே நாளில் உலக தாய்ப்பால் ஊட்டும் வாரம் ஆகஸ்ட் 1 முதல் 7 தேதி வரை அனுசரிக்கப்படுகிறது. உலகெங்கிலும் உள்ள குழந்தைகளின் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்காகவும் குழந்தைகளுக்கு தாய்ப்பால் ஊட்டுவதை ஊக்கப்படுத்துவதற்காகவும் ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் 1 தேதி முதல் ஆகஸ்ட் 7 தேதி வரை உலக தாய்ப்பால் ஊட்டும் வாரம் அனுசரிக்கப்படுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. இதே நாளில் சர்வதேச கோமாளி வாரமும் அனுசரிக்கப்படுகிறது. ஆகஸ்ட் 2, உலக ஆங்கிலோ இந்தியர்கள் தினம், ஆகஸ்ட் 2 அன்று அனைத்து இந்திய ஆங்கிலோ இந்திய மன்றத்தின் ஜாம்ஜெட்பூர் பிரிவினரால் உலக ஆங்கிலோ இந்தியர்கள் தினம் கொண்டாடப்படுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆகஸ்ட் 4, நண்பர்கள் தினம், இந்தியாவில் நண்பர்கள் தினமானது ஆகஸ்ட் மாதத்தினுடைய முதலாவது ஞாயிற்றுக்கிழமை அன்று அனுசரிக்கப்படுகிறது. ஆகஸ்ட் 5, சர்வதேச மன்னிப்பு தினம், உலகளாவிய மன்னிப்பு கூட்டணியினால் ஆகஸ்ட் மாதத்தில் சர்வதேச மன்னிப்பு தினம் அனுசரிக்கப்படுகிறது. ஆகஸ்ட் 6, ஹிரோஷிமா தினம். இதெல்லாம் கொஞ்சம் முக்கியமானது, குறிப்புகள் எடுத்து வச்சு படிச்சுக்கோங்க. 2018 ஆகஸ்ட் 6 அன்று ஹிரோஷிமாவின் மீது குண்டு வீசப்பட்டதன் 73வது நினைவு ஆண்டை உலகம் அனுசரித்ததுன்னு சொல்லியிருக்காங்க. ஆகஸ்ட் 7, தேசிய கைத்தறி தினம் அனுசரிக்கப்படுகிறது. நாட்டில் கைத்தறி நெசவாளர்களை கௌரவிப்பதற்காக ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் 7 அன்று தேசிய கைத்தறி தினம் அனுசரிக்கப்படுகிறது. அதுக்கடுத்து பார்த்தோம்னா ஆகஸ்ட் 8, சர்வதேச பூனைகள் தினம் அனுசரிக்கப்படுகிறது. ஆகஸ்ட் 9, வெள்ளையனே வெளியேறு இயக்க தினம், ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஆகஸ்ட் 9, வெள்ளையனே வெளியேறு இயக்க தினம். 1942 ஆகஸ்ட் 8 அன்று பம்பாயில், அதாவது மும்பையில் நடைபெற்ற அனைத்து இந்திய தேசிய காங்கிரஸ் குழு கூட்டத்தில் மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தை தொடங்கினார். இதற்கு அடுத்த நாள் இந்திய தேசிய காங்கிரஸை சேர்ந்த காந்தி, நேரு மற்றும் பிற முக்கிய தலைவர்கள் ஆங்கிலேய அரசாங்கத்தினரால் கைது செய்யப்பட்டனர். இந்த தினத்தினுடைய தன்மையினால் வெள்ளையனே வெளியேறு இயக்க தினம் அனுசரிக்கப்படுகிறது. இதே நாளில் நாகசாகி தினமும் அனுசரிக்கப்படுகிறது. ஹிரோஷிமா நகரத்தின் மீது குண்டு வீசப்பட்டு 3 நாட்கள் கழித்து 1945 ஆகஸ்ட் 9 அன்று 2வது அணுகுண்டு நாகசாகி நகரத்தின் மீது வீசப்பட்டது. அதன் நினைவாக இத்தினம் அனுசரிக்கப்படுகிறது. உலகினுடைய பூர்வ குடிமக்களுக்கான சர்வதேச தினம் இதே தினம் கடைபிடிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆகஸ்ட் 10, உலக உயிரி எரிபொருள் தினம் அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆகஸ்ட் 11, மகள்களுக்கான தேசிய தினம் அனுசரிக்கப்படுகிறது. மகள்கள் பிறக்கின்றதை சிறப்பிக்கும் விதமாக மகள்களுக்கான தேசிய தினம் ஆகஸ்ட் 11 அன்று அனுசரிக்கப்படுகிறது. ஆகஸ்ட் 12, சர்வதேச இளையோர் தினம், மோதல்களை தடுத்தல் மற்றும் அவற்றை உருமாற்றுதல், அனைவரையும் உள்ளடக்கல், சமூக நீதி, நீட்டித்த அமைதி ஆகியவற்றிற்கு இளையோர்கள் ஆற்றிய பங்கை கௌரவிக்கும் விதமாக சர்வதேச இளையோர் தினம் அனுசரிக்கப்படுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆகஸ்ட் 13, உறுப்பு தான தினம் அனுசரிக்கப்படுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் 13 தேதி உறுப்பு தான தினம் கடைபிடிக்கப்படுகிறது.
இதே நாளில் சர்வதேச இடதுகை பழக்க முடியோர் தினமும் அனுசரிக்கப்படுகிறது. அடுத்த ஆகஸ்ட் 14 சுதந்திர தினம், பாகிஸ்தானினுடைய சுதந்திர தினம் அனுசரிக்கப்படுகிறது. பாகிஸ்தானின் சுதந்திர தினம் ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் 14 அனுசரிக்கப்படுகிறது. 1947 ஆகஸ்ட் 14 அன்று பாகிஸ்தான் ஆங்கிலேயர் ஆட்சியிடமிருந்து சுதந்திரம் அடைந்ததை அனுசரிக்கின்றது. ஆகஸ்ட் 15 சுதந்திர தினம் இந்தியாவினுடைய சுதந்திர தினம் ஆகஸ்ட் 15 அன்று அனுசரிக்கப்படுகிறது. ஆகஸ்ட் 19 உலக புகைப்பட தினம் அனுசரிக்கப்படுகிறது. உலகம் முழுவதும் உள்ள புகைப்படம் எடுப்பவர்களை ஊக்குவிப்பதற்காக ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் 19 உலக புகைப்பட தினம் அனுசரிக்கப்படுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. இதே நாளில் உலக மனிதநேய தினமும் அனுசரிக்கப்படுகிறது. ஆகஸ்ட் 20 உலக கொசுக்கள் தினம் அனுசரிக்கப்படுகிறது. அதே நாளில் பார்த்தோம் அப்படின்னா நல்லிணக்கண நாள், அதாவது சத்பாவன திவாஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு நாள் அனுசரிக்கப்படுகிறது. இந்தியாவின் முன்னாள் பிரதமரான ராஜீவ்காந்தியின் பிறந்த தினத்தின் நினைவாக ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் 20 சத்பாவன திவாஸ் அனுசரிக்கப்படுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து அதே நாளில் அஷய் உர்ஜா திவாஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு நாள் அனுசரிக்கப்படுகிறது. அதாவது இந்தியாவில் புதுப்பிக்கக்கூடிய ஆற்றல்களினுடைய வளர்ச்சி குறித்த விழிப்புணர்வு பிரச்சாரமாக இந்த தினம் அனுசரிக்கப்படுகிறதுன்னு சொல்கிறாங்க. ஆகஸ்ட் 21 உலக மூத்த குடிமக்கள் தினம் அனுசரிக்கப்படுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் 21 உலக மூத்த குடிமக்கள் தினம் அனுசரிக்கப்படுகிறது. இதே நாளில் தீவிரவாதத்தினால் பாதிக்கப்பட்டோருக்கான சர்வதேச நினைவு மற்றும் அஞ்சலி தினமும் அனுசரிக்கப்படுகிறது. இதே நாளில் உலக தொழில் முனைவோர்கள் தினமும் அனுசரிக்கப்படுகிறது. அதுக்கடுத்தது ஆகஸ்ட் 22 மெட்ராஸ் தினம் அனுசரிக்கப்படுகிறது. மெட்ராஸ் தினம் என்பது இந்தியாவில் தமிழ்நாட்டில் மெட்ராஸ் நகரம் உருவாக்கப்பட்டதை நினைவு கூறுவதற்காக அனுசரிக்கப்படுகின்ற ஒரு விழாவாகவே இருக்கின்றதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து ஆகஸ்ட் 23 அடிமை வணிகம் மற்றும் அவற்றை ஒழித்தலை நினைவு கூறுவதற்கான சர்வதேச தினம் அனுசரிக்கப்படுகிறது. ஆகஸ்ட் 26 உலக சமஸ்கிருதர் தினம் அனுசரிக்கப்படுகிறது. இந்த தினம் பழங்கால இந்திய மொழியான சமஸ்கிருதத்தை ஊக்குவித்தல் மற்றும் உயிர் பூட்டுதல் ஆகியவற்றை நோக்கமாக கொண்டு உலக சமஸ்கிருத தினம் அனுசரிக்கப்படுகிறது. ஆகஸ்ட் 29 அணு ஆயுத சோதனைக்கு எதிரான சர்வதேச தினம் அனுசரிக்கப்படுகிறது. 2009 டிசம்பர் 2 ஐநா பொதுச்சபையின் 64வது சந்திப்பானது ஆகஸ்ட் 29 அணு ஆயுத சோதனைக்கு எதிரான சர்வதேச தினமாக அறிவித்தது. இதே நாளில் தேசிய விளையாட்டுகள் தினமும் அனுசரிக்கப்படுகிறது. இதே நாளில் தெலுங்கு மொழி தினம் அனுசரிக்கப்படுகிறது. ஆகஸ்ட் 30 கட்டாய வெளியேற்றத்திற்கு உள்ளானவர்களுக்கான சர்வதேச தினம் அனுசரிக்கப்படுகிறது. இதே நாளில் சிறு தொழில்துறை தினமும் அனுசரிக்கப்படுகிறது. சிறு தொழில்துறைகளை ஆதரவளித்தல் மற்றும் ஊக்கப்படுத்துதல் ஆகியவற்றிற்கான ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் 30 சிறு தொழில்துறை தினம் அனுசரிக்கப்படுகிறதுன்னு சொல்கிறாங்க. இந்த ஆகஸ்ட் மாதத்தில் என்னென்ன முக்கிய தினங்கள், என்னென்ன முக்கிய நிகழ்வுகள் இருக்குதுன்னு பார்த்தோம். அடுத்தடுத்த பதிவில் அடுத்தடுத்த மாதங்களுடைய முக்கிய தினங்கள், முக்கிய நிகழ்வுகள் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். நன்றி மாணவர்களே. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஆல் அப்படின்ற ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.